இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி. நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். யோகம் சித்த யோகம். இன்றைய திதி பௌர்ணமி. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. பின்னர் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய சூலம் கிழக்கு. சந்திராஷ்டமம், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம். இன்று பௌர்ணமி. மேஷராசி நேர்களே, இன்று உங்களுக்கு இனிமையான நாள். புனித காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம். நண்பர்கள் உதவுவார்கள். அரசு பதவிகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும். சிலருக்கு தந்தை வழி உறவுகளால் சங்கடங்களும் தொல்லைகளும் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களுமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். அரசு மூலமாக வரவேண்டிய அனைத்து பண நிலுவைகளும் தவறாது தடையின்றி கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பேரின்பம் பெறும் விதமாக செய்தி கேட்டு ஆகாயத்தில் மிதப்பது போல் ஆனந்தம் அதிகரிக்கும். மாபெரும் சபைகளில் மாலைகள் விழும் அளவுக்கு உங்கள் புகழ் ஓங்கும். தெய்வ பக்தி மேலிடும். தெய்வ அருளால் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சுற்றமும் நட்பும் சூழ சொகுசான வாகனத்தில் உல்லாச சுற்றுலா பயணங்கள் செல்வது உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் பற்றிய சிந்தனையாகவே இருக்கும். தொழிலை பொறுத்தவரை சிறு சிறு தடைகள் ஏற்படும். தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வீக கருத்துக்களை கேட்டல் என இந்த நாள் தெய்வீக நாளாக அமையும். உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வருமானம் இருக்கும். உறவினர் வருகை விருந்தால் மகிழ்ச்சி கெலிக்கைகள் இருக்கும். தாய், மனைவி, தொழில் என்ற பெண்களால் லாபம் உண்டு. பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடப்பதும் அவர்கள் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் இருந்து வேலை செய்வதும் உங்களுக்கு முன்னேற்றங்களை பெற்றுத்தரும். ரிஷபராசி, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிப்பது போல் செலவுகளும் கூடும். மனக்கவலைகளை மனைவியின் அரவணைப்பு குறையும். தாயின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்கள் முகத்தில் புன்னகை தவழும். பணிபுரியும் பெண்கள் தங்கள் பணி மற்றும் குடும்ப சுமைகளை ஒரு சேர சுமப்பதில் சிரமப்படுவீர்கள். வியாபார விரிவாக்கம் பற்றிய தங்கள் கூட்டாளிகளின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கவும் சிறப்பானதாகவும் இருக்கும். மாணவர்கள் மகிழ்வான கல்வி சுற்றுலா செல்லும் வாய்ப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் அரசு துறையால் லாபமும் கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். ரோஹிணி 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். உங்கள் சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வெகு நாளாக எதிர்பார்த்திருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். சிலருக்கு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைகள் ஏற்படும். சுலபமான செயல்களையும் கூட கடின உழைப்புக்கு பிறகே நிறைவேற்றி கொள்ள முடியும். சிலருக்கு சிரமங்கள் ஓரளவுக்கு குறையும். வீண் அலைச்சல்களால் மன நிம்மதி கெடும். நல்லவர்களுடன் பழகுவதே நல்லது. மிருக சிருஷ்யம் 1 முதல் 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கேளிக்கை விடுதிகளில் ஆரவாரம் மிக்க சூழலில் மகிழ்ச்சிகள் பொங்கும். விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருந்தினர் வருகை ஆனந்தம் அளிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து அனுசரித்து செல்வது நல்லது. வாங்கிய கடனை திரும்ப செலுத்த வேண்டிய நிர்பந்தம் எழும். பிரிந்த தம்பதிகள் இணைந்து பேரின்பம் அடைவீர்கள்.
மிகவும் அன்பு செலுத்தும் பெண்களின் ஆதரவால் லாபங்கள் ஏற்படும். மிதுன ராசி. மிருக சிருஷம் 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் தனவரவு அதிகமாவதால் தரும் காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும். மாணவர்கள், தெளிவான அறிவினால் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொள்வீர்கள். நீண்ட காலமாக வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மனைவியுடன் ஏற்படும் கருத்து முரண்பாடுகளை தவிர்க்கவும். பெண்களால் சந்தோஷம் உருவாகும். வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்லவும். தீய நட்பை தவிர்க்கவும். உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டதாக அமையும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தண்ணீர், பழங்கள், பூக்கள், இரத்தின வகைகள் மற்றும் பல வடிவமைப்புகள் கொண்ட பொருட்கள் ஆகியவற்றின் வியாபாரம் இன்று உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றிகள் பெறும். எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீர்கள். அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றியுண்டு. கற்பனை வளம் பெருகும். புனர்பூசம். 1 முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெயரும் புகழும் ஓங்கும். அறிவுத்திறனும் கூடும். சிலர் பண விஷயங்களில் ஏமாறலாம். எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். நல்லவர்களுடன் பழகுவது நல்லது. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். வீடு, மனை ஆகியவை சிலருக்கு கிடைக்கலாம். பூரண சயன சுகம் ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் கிடைக்க தாமதம் ஆகும். கடகம். புனர்பூசம். 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவன்மை ஓங்கும். சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்கும். பூரண சயன சுகம் ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் ஏற்படும். தந்தை வர்க்கத்தினரால் தொல்லை இருக்கும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வியாபாரிகளின் வாக்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வீர்கள். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து தங்களுக்கு தேவையான வேலைகளை சாதித்து கொள்ளலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களின் ஆசியும் மேலதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகளால் நன்மையும் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். மாணவர்களுக்கு கவனக்குறைவு காரணமாக மதிப்பெண்கள் குறையலாம். எனவே விளையாட்டுத்தனங்களை விட்டு விவேகத்துடன் நடப்பது நல்லது. சிலருக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். மனோதைரியம் ஓங்கும். பல வழிகளிலும் தனவரவு அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல குரு வாய்க்கப்பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். சிலருக்கு திருமணம், சந்ததி விருத்தியும் ஏற்படலாம். சகோதரரால் நன்மைகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். பணம் வந்தால் செலவுகளும் வரும். கேளிக்கை, பிறந்தநாள் விழாக்கள் என செலவுகளோடு மகிழ்ச்சி பொங்கும் வாரமாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும். புதிய நவீனமான வாகன யோகம் ஏற்படலாம். யாத்திரையும் வெளிநாட்டு பயன்களும் ஏற்பட்டு அதன் மூலமாக அளவிட முடியாத ஆதாயங்கள் கிடைக்கும். சிம்மம். மகம். ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகள் ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அதிக உழைப்புக்கு பிறகே எடுத்த காரியங்கள் ஈடேறும்.
தொழில் மூலமான பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகும். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீர்கள். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. வாக்குவன்மை வாகன யோகம் உண்டு. சில மாணவர்கள் கல்வியில் உயர்நிலை எய்துவர். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். வழக்குகளில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனைவி அனுகூலமாக நடந்து கொள்வார். தெய்வ பிரார்த்தனையால் பெண்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தலைமை பதவிகள் தேடி வரும். தங்கள் சேவைகள் உயர் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் உயர்வை கண்டு உடன் பணிபுரிபவர்கள் பொறாமை கொள்வர். சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். புத்தாடைகள் சேரும். புத்திர பாக்கியமும் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாய் இருக்கும். பணிபுரியும் பெண்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வெளிவட்டார செயல்பாடுகள் பெருமை அளிக்கும். மனைவி மூலம் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும். வாக்கால் வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் லாபங்கள் ஏற்படும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். சுகமும் ஆரோக்கியமும் பெருகும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபல மாணவர்களின் ஆறுதலும் நட்பும் கிடைக்கும். தந்தைக்கு நன்மைகள் ஏற்படும். அரசு மரியாதை கிடைக்கும். உயர் பதவிகளும் கிடைக்கலாம். கன்னி உத்திரம் நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் ஆறுதலும் நட்பும் கிடைக்கலாம். தந்தைக்கு நன்மைகள் ஏற்படும். தங்களின் சிறப்பான பணிக்காக அரசு மரியாதை கிட்டும். உயர் பதவிகளும் கிடைக்கலாம். குடும்பத்தோடு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். சிலர் பல வகையிலும் பிறரால் செய்யாத செயலுக்கு குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரலாம். அரசில் பணிபுரியும் பெண்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். எவராலும் சாதிக்க இயலாத சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். தனது ராஜதந்திரத்தால் அரசியலில் நல்ல பதவிகளை அடைவீர்கள். புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள் செய்யும் பாக்கியம் ஏற்படும். வளம் கொழிக்கும். வயல்களால் வசதிகள் பெருகும். திடீர் பயணங்கள் ஏற்படலாம். புதிய கடன்கள் வாங்க நேரும். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும். அரசு உதவியுடன் புதிய தொழில் தொடங்கும் காலம் கனிந்து வரும். பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்படும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொளியும் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடும் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படும். கௌரவம், பட்டம், பதவி ஆகியவை தேடி வரும். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவும். புதிய தொடர்புகளால் நன்மைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு இன்று லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தன சேர்க்கை நடைபெறும். புண்ணியத்தல யாத்திரைகள் சென்று புண்ணியம் தேடி வருவீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். பல வழிகளிலும் மற்றும் வாக்குவன்மையாலும் பணவரவு கூடும். அந்தஸ்து உயரும். கணக்கு வேலைகளில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். அரசு தொடர்பான விவகாரங்களில் தொல்லை ஏற்படும்.
தீயோர் தொடர்பால் சஞ்சலம் ஏற்படும். புதிய திட்டங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பக்தி சொற்பொழிவுகள், பாடல்கள் கேட்பதில் ஆர்வம் எழும். எதிர்பாராத தனவரவு, புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மனதிற்கு பிடித்தபடி மனை, வீடு மற்றும் வாகன வசதிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதால் உள்ளம் மகிழும். விரிவாக்கங்கள் செய்வதினால் தொழிலில் அசாத்திய வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும். ஆரவாரம் மிக்க சூழலில் கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை ஆனந்தம் அளிக்கும். விசாகம் 1-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி கூடும். செல்வமும் பெருகும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொளியும் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள். அரசு அதிகாரிகளுக்கு பிறருக்கு கட்டளையிடும் பெரும் பதவிகள் கிடைக்கும். விருச்சகம் விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிய நாள். பல வழிகளிலும் பணம் சேரும். சிலருக்கு உயர்ந்த அதிகாரி, அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்கும். புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படும். பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாய் இருப்பார்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும். சுற்று வட்டாரத்தில் பிரபலமாகி தங்கள் மதிப்பு கௌரவம் உயரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும். அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு அதிபதியான அலைமகள் உங்கள் மீது கருணை கொள்ளுவாள். தன வருவாய் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் தங்கள் சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் வேலை அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பரிசுகளும் கிடைக்கும். ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நிலைமை ஏற்படும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். லாபமும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரம் மிக்க பதவிக்கு பணி உயர்வு கிடைக்கும். மேலும் உங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றிகரமான மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் ஓய்வெடுக்கும் விதமாக எல்லா நாட்களும் ஞாயிறாக இருப்பதில்லை. அதேபோல் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கும். செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்புண்டு. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே நல்ல ஊதியம் அளிக்கும். மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சிலருக்கு தலைவலி, கண்ணில் பிரச்சனைகள் வந்து சீராகும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாதிருப்பது இழப்பை தவிர்க்கும். திருமண வயது வந்த திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் இன்று மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணிகள் மேற்கொள்ள நேரும். அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகள் ஏற்று நடக்கும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தெய்வம் சங்கல்பத்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் சமூக வாழ்க்கையிலும் முன்னேற்றம் குறிக்காட்டப்படுகிறது. முயன்றால் தந்தையின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுப நிகழ்வுகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் அதிக அளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படும். அவற்றால் தீவிரமான முயற்சி காரணமாக வெற்றி பெறலாம்.
வீண் ஆசைகளை விலக்கி வைப்பது நல்லது. விவசாயிகளுக்கு வளம் கொழிக்கும் வயல்களால் வசதிகள் பெருகும். பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். கூட்டு வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவை. உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது தெம்பும் உற்சாகமும் கூடும். வாகன வசதிகள் மேம்படும், அந்தஸ்து உயரும். இருந்தாலும் தங்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்காது. ஆரோக்கிய குறைவும் ஏற்படலாம். புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் காயங்கள் ஏற்படா வண்ணம் பயணங்களில் எச்சரிக்கை தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பிறந்தவர்களுக்கு இன்று பல திசைகளில் இருந்தும் பணம் வரலாம். தங்கள் வாக்குவன்மை மற்றும் சிறந்த பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். பல பொருட்களின் ஆதாயம், சந்தோஷம், நவீன வசதிகள் மற்றும் ஆபரணங்களில் முதலீடு செய்தல் போன்ற அனைத்து நன்மைகளும் இன்று உங்களுக்கு ஏற்படும். வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடாதிருப்பது நல்லது. அதுபோல் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகியே இருங்கள். உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் சம்பாதிக்கும் திறமை இன்று மேம்படும். கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான செய்தி வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும். அதற்கேற்ப ஆதாயமும் கூடும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசியால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நாள். வரவேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமான உபகாரங்கள் தடைபடாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவை. புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையும். மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு வேண்டியவர்களாகி அவர்களால் பயன்பெறுவர். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். கும்பராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஆதாயம் கிடைக்கும். புதிய திட்டங்களில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வீர்கள். மனைவியின் நடவடிக்கைகள் மகிழ்ச்சி தருவனவாய் இருக்கும். சிலருக்கு புத்திய பாக்கியம் ஏற்படும். பழைய நண்பர் ஒருவரின் வரவு அந்த நாள் ஞாபகங்களை நினைவுறுத்தி மகிழ்விக்கும். பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் குறிக்காட்டும். வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும். வங்கி கணக்கில் ரொக்கம் இருப்பு கூடும். இதுவரை இருந்த கடினமாக இருந்த காரியங்கள் எளிதில் கைகூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகைகளிலும் பேரும் புகழும் சேரும். சொன்ன சொல் தவறாது நடப்பீர்கள். தைரியம் கூடும். உயர் ரக ஆடை ஆபரண வகைகள், போகப் பொருட்கள், பொழுதுபோக்கு உபகரணங்கள் யாவும் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வீட்டில் மங்கள சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்கு சுப அசுப விரயங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம், புத்திரரால் உதவி ஆகியவை ஏற்படும். பூரட்டாதி 1 முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறவுகளின் பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும். தன சேர்க்கை உண்டு. பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அரசு வகை ஆதாயம் மற்றும் உதவிகளால் புதிதாக தொழில் தொடங்கும் நிலை ஏற்படலாம்.
உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றம் காணும். தங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றத்திற்கான காலம். பயண சுகம் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். சிலருக்கு புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். மீனராசி. பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்ப விழாக்கள் சந்தோஷ தருணங்களாக அமையும். மனைவியுடனான உறவு சீராக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். முன்னர் சேமித்த சேமிப்புகளின் பலனை தற்போது அறுவடை செய்வீர்கள். பங்கு சந்தைகளில் ஆலோசித்து முதலீடு செய்வது இழப்பை குறைக்கும். தொழிலில் உங்கள் கூட்டாளிகளின் கடின உழைப்பு மெச்சத்தக்கதாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். தீய குணம் உள்ளவர்களால் பயம் ஏற்படும். எனவே அத்தகைய நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் கூடிய அழகிய இல்லம் அமையும். புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான மற்றும் அற்புதமான நாள். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும். பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சிப்பீர்கள். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தெய்வ பிரார்த்தனையால் வேண்டிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே பேச்சில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படும். வழக்குகள் ஏதேனும் இருப்பின் நிச்சயமாக வெற்றி பெறும். விஐபிகளின் நட்பு உருவாகும். அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறும் நிலை உருவாகும். கீர்த்தி பெருகும். புனித காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவார்கள். அரசு பணிக்கு முயல்பவர்களுக்கு அனுகூலமான காலமாகும். கால்நடை செல்வம் பால்வளம் பெருகும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பீர்கள். அதிகாரம் பண்ணும் தலைமை பதவியும் கிடைக்கும். பல வகை பயணங்களும் அதனால் லாபமும் ஏற்படும்.